Welcome to Bingi's Kitchen. இன்னைக்கு நம்ம Bingi's Kitchenல என்ன பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யணும் பாப்போம். இதுக்கு வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லா சாப்பாட்டுக்கும் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு என்னென்ன தேவன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். காலிஃப்ளவர் பாருங்க குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஓட்ஸை வந்து நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளார், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, 65 மசாலா எண்ணெய். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா சுடுதண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு ஒரு 2 கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேண்டாம். ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது இதை நம்ம அதோடய தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வெறும் பூவை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள் எடுத்ததுக்கப்புறமா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். இப்போது மசாலா சேர்க்க போகிறோம். 65 மசாலா சேர்த்தாச்சு. கடைகளில் கிடைக்கும் ஓட்ஸ் வந்து ரொம்ப நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளார், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், உங்களுக்கு வேணுன்னா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா அந்த 65 பொடியே போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாயிடுச்சுன்னா காலிஃப்ளவரில் வந்து ஒட்டாது. பாருங்கள் நல்லா பெசரி வச்சாச்சு. இப்போது காலிஃப்ளவரை வந்து அதில் வந்து நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃபுல்லாக நல்லா ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பூவில் நல்லா அந்த குட்டி குட்டி கேப்லலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது எதனா கொஞ்சம் நேரம் ஊற விடுறோம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கலாம். 20 நிமிஷம். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அது சாப்பிட பாருங்கள். இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.